காடா இருக்கு. இந்த பசங்க இங்கேயே வரணும். என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? பசங்களை பார்த்தா கேக்குறேன். ஒருவேளை சிங்கம் புலி கரடி எல்லாத்தையும் லைவா பாக்கிறதுக்காக இங்க வந்திருப்பாங்களோ? ஏமா அதுக்கு ஜூக்கு போலாமாமா? அதுக்கு எதுக்கு ஜூக்கு போறோம்? பேசாம வீட்ல இவளையே பாத்துட்டு இருக்கலாமே. சும்மா கோவத்தை கிளறிட்டு இருக்காத. கௌரி எப்பவும் எதையுமே மிஸ் பண்ண மாட்டா. அந்த சீப்ப கீழே விட்டு போயிருக்கானா? அவ அங்க இருந்த அவசரமாவோ இல்ல எதையாவது பார்த்து பயந்து ஓடிருப்பா. அவங்கள கண்ணால பாக்குற வரைக்கும் ஏன் உயிர் என்கிட்ட இல்லைங்க? கனகே டோன்ட் அஸ்யூம் திங்ஸ். அவங்க இந்த வழியா தான் போனாங்கன்னு நம்மளே ஒரு குத்துமதிப்பா இப்படி போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யாரையாவது கேளுங்களே. விசாரிக்கலாமா? கண்ணு கேட்டன தூரம் வரைக்கும் ஒரு தலையும் காணோமே. ஏங்க அங்க பாருங்க யாரோ ரெண்டு பேர் நடந்து வராங்க. வண்டி அப்படியே ஓரமா நிறுத்துங்க. என்னங்க வண்டி நிறுத்து சொல்லுங்க. வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து. ஏங்க இந்த பக்கம் நாலு குழந்தைங்க போனாங்களா? என்ன பண்ணி ஆந்திரா பாடல்ல வந்து தமிழ்ல அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தெலுங்குல கேட்கணும்ப்பா. நான் கேட்கறேன் பாரு. ஏமண்டி ஈ பக்காலு நாலு பிட்டலு வச்சாரா? நாங்க தமிழ் தெலுசண்டி. மீரு தமிழ்லன்னு மாட்டாடுச்சு. என்ன என்ன இப்ப சிரிப்பு? அவங்க எனக்கு தமிழ் தெரிய தமிழ்லயே கேளுங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி பாது? தெலுங்கு பேசினா மட்டும் உனக்கு புரியுது, ஆனா உன்னால பேச முடியல. அப்ப ஜெமினி டிவில சிரஞ்சீவி படம் பாப்பல, அதை பார்த்து கத்துக்கிட்டேன். எங்க பசங்க நாலு பேரு வீட்டுல சொல்லாம இங்க வந்துட்டாங்க. அவங்க இந்த காட்டுல தான் இருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சது. ரெண்டு பொம்பளை பசங்க ரெண்டு ஆம்பளை பசங்க. நீங்க அவங்கள இங்க எங்கேயாவது பாத்தீங்களா சார்? அப்படி அவரும் நான் இந்த பக்கம் பார்க்கல சார். எங்க இந்த பாதை எது வரணும் போது? நேரா ஃபால்ஸ் வரைக்கும் போவும். எனக்கு இந்த காட்டுல மிருகங்களா இருக்கான்னு கேளுங்க. ஏன்பா தெலுங்குல மிருகத்துக்கு என்னப்பா? அதான் அவங்க தமிழ் தெரியும்னு சொன்னாங்கல்ல. கேக்குற அவசரத்துல மறந்துட்டேன். ஏங்க இந்த காட்டுல மிருகங்கள் இருக்கா? மிருகங்கள் நிறைய இருக்கு, பாத்து போங்க. ராவையம்மன் வெல்லம். ஐயோ கடவுளே, ஏதாவது மிருகங்க கிட்ட மாட்டி தொலைக்க போறாங்க, ஒண்ணும் புரியலையே. கனக முதல்ல புலம்பறத நிறுத்து, உட்காரு. புலம்பாம என்ன பண்ண சொல்றீங்க? எங்க கஷ்டம் எங்களுக்கு? என்ன கனக இது, கஷ்டம் கஷ்டம்னே சொல்லிட்டு இருக்க. ஏன் எனக்கும் சிவாக்கும் கஷ்டம் இல்லையா? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? டிரைவர் வண்டி எடுக்கிறீங்களா? நடக்கணுமோ தெரியலையே. பசி வர உயிர் போகுது. கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே தீந்து போச்சு. இப்ப சாப்பிடுறதுக்கு என்ன பண்றதுனே தெரியல. எல்லாம் இந்த குண்டம் வந்ததுனால தான். இல்லனா நாம பிளான் பண்ணபடி பொதையில கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஸ்நாக்ஸ் இருந்திருக்கும். ஏய் பர்ச்சாலி, சும்மா குண்ட குண்டன்னு சொல்லிட்டு இருந்த, கொரவளை பிடிச்சு கடிச்சிடுவேன். ஜாக்கிரதை. இன்னும் முறைக்கல. ஐயோ கொஞ்சம் ரெண்டு பேரும் சண்டை போடாம சும்மா இருங்க. முதல்ல சாப்பிடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிங்க. என்னது யோசிக்கிறது? ஏதாவது பழங்கிலும் பறிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா அது பாய்ச்சல் அடுக்கும் தட்டி விட்டுற. அப்படி என்னதான் யோசிச்ச பிரயோஜனம்? ஆமா இப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நடந்துகிட்டே போலாம். டோன்ட் வரி, நம்ம எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டே. அங்க பாருங்க. சூப்பர் டபாலு. அது சரி, இப்ப அதை எப்படி எடுக்கிறது? மருது மேல ஏறி எடுத்துதான் போச்சு. ஐயோ அதுக்குள்ள தேன் போச்சு இருக்குடா. நீ கிட்ட போன அது உன்னை கொட்டியே கொண்டுடும். இந்த ஐயா இருக்கும் போது ஏன் மூணு பேர் டென்ஷன்? இப்ப அதை எடுக்கணும், அவ்வளவுதானே. இப்படி சூடு. Oh, my God.
தப்பிச்சோம். மந்திர புக்குக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ யாருக்காவது பசிக்குதா? அம்மா தாயே, கொஞ்ச நேரத்துக்கு இந்த பசிய பத்தியே பேச வேணாம். நடைய கட்டுவோமா? வா. நான் மந்திரங்களை உச்சஸ்தாயில சொல்லும்போது கை அசைப்பேன். நான் கை அசைச்சதும் நீங்க இந்த யாக குண்டத்துல பணத்தை போட்டுறணும். சரி மூசா. தீட்சிதருக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு போல் இருக்க. உள்ள போய் நம்ம எதுக்கு ரொம்ப விலைக்கு வாங்கணும்? கிளம்புவோம். ஐயோ இருக்கும் நான் யாரையாவது கூட்டிட்டு வரேன். ஐயோ யாராவது வாங்கலே. இந்த மனுஷன் இந்த துடி துடிக்கிறாரு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. யாராவது வந்து அவரை காப்பாத்துங்களே. கண்ணு கெட்ட தூரத்துல யாரையுமே காணுமே. பகவானே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ யாருமே வரமாட்டேங்கிறாளே. Yeah.
ஐயோ ஐயோ போச்சே, நான் உயிர் கொடுத்து உருவாக்கின உயிர் கொள்ளி எரியுதே. ஐயோ பட்லி, காப்பாற்று, ஏதாவது பண்ணு, என் உயிர் கொள்ளி எரியறதே தடுத்துடு. குருவே, அப்படியே பட்லி கிட்ட சொல்லி மூசாவோட யாகத்தை நிறுத்த சொல்லுங்க. படவா, நேரம் தெரியாம நெருக்கமா வந்து கத்துனே உன் குரல் வழியே கடிச்சிடுவேன். சின்ன குழந்தை மாதிரி உங்க கோபத்தெல்லாம் எங்கிட்ட காட்டாதீங்க. அந்த சிஷ்யம் பணம் கொடுத்தது அப்பயே தடுத்திருந்தா இப்ப இந்த நிலைமை வந்திருக்குமா? எப்பவுமே தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறது உங்க புலம்பா போச்சு. என்ன முறைக்கிறீங்க? எரியற உயிர்கொல்லி அணைக்கிறத விட்டுட்டு என்ன முறைச்சு என்ன பிரயோஜனம்? கிளம்புங்க போலாம். மடியா, அவனுடைய ஹோம கொண்ட உச்சாட்டனம் உச்ச ஸ்தாயில் இருக்கும் போது நான் இங்க நேர்ல போனாலும் ஒண்ணு பண்ண முடியாதடா. அப்படின்னா நான் வேணா போய் அவன் ஹோம குண்டத்துக்கு தீய எரிக்கட்டுமா? என்ன கிண்டலா, சபிச்சிடுவேன். ஜாக்கிரதை. பின்ன என்ன குருவே, அவனை இவ்வளவு தூரம் வளர விட்டுட்டு இப்ப கைய பிணைஞ்சா என்ன பிரயோஜனம்? அந்த உயிர்கொல்லி அழிஞ்சா தீச்சிதர் குணமாயிருவான். அப்புறம் அந்த ஓலை சுவடி போதும். நிறுத்தடா. அந்த மூசா ஜெயிக்கிறது என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. சரி, வேற என்னதான் பண்றதா உத்தேசம்? இப்போ நடக்கிறத பாப்போம், அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். இந்த யாக குண்டம் தொடர்ந்து 24 மணி நேரம் எரியணும். நீங்கெல்லாம் போய் அவங்க உங்க வேலையை பாருங்க. யாக குண்டம் அணையாம நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. இந்த தீ அணையறதுக்குள்ள தீட்சிதர் குணமாயிடுவாரு.